இங்க ஒரு பை தனியா இருக்கே, இதல யாராவது பாத்தீங்களா? ஏன் பாக்ல இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. சரிம்மா நீங்க பாருங்க, பரவாயில்ல. எப்படி என் பேக்ல வந்துச்சு அனிதா? இது அனிதா, ஏய் அப்படிலாம் பார்க்காத. எனக்கு எனக்கு சத்தியமா இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாது. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க? தாலி காணாம போச்சு, எல்லா இடத்துலயும் தேடினோம், கடைசியில ரஜினி பேக்ல இருந்துச்சு. இல்லம்மா, நான் எடுக்கல. அது என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. எனக்கு தெரியும். அம்மா, உன் பேக்ல அத வெச்சதே நான் தான். நான் தான் தாலி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு போன் வந்துருச்சு. பேசிட்டு வந்து பார்த்தா பீரோவை பூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க உன் பேக் தான் இருந்துச்சு, பத்திரமா இருக்குமேன்னு அதுல நான் தான் வச்சேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த எல்லா குழப்பமும் என்னாலதான். சாரி 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 ரஜினி. என்ன என்னம்மா, அதான் சாரி சொல்லிட்டல்ல. வாங்க போலாம், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. பொண்ணு மாப்பிள்ள அங்க தனியா இருக்கிறப்போ நாம எல்லாம் இங்க இருந்தா எப்படி? வாங்க வாங்க. பாக்குறீங்க, பொண்ணோட அத்தை ரஜினிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களா? ஏ ரஜினி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் இது இன்னும் வசதியா இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இங்க நடந்துட்டேதான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ரஜினி பார்த்திபனுக்கு தான் நடக்கும். இதோ இங்க ஓரமா உட்காந்து கனவு காண்டுகிட்டே இரு ராதிகா. எவ்வளவு நேரம் நடிக்கிறீங்கன்னு பாக்க தானே போறேன். ரஜினி தப்பிச்சுட்டே இருக்கல்ல, ஆனா நான் விட மாட்டேன். மாதவாய ஸ்வாஹா, மாதவாய இதன் நமஹ. ஓம் த்ரிவிக்ரமாய ஸ்வாஹா, த்ரிவிக்ரமாய இதன் நமஹ. ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹா, ஸ்ரீதராய இதன் நமஹ. ஓம் அக்னயே பிரஜாபதயே ஸ்வாஹா, அக்னயே சப்தபதயே இதன் நமஹ. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா? 100% உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டே தான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ரஜினி பார்த்திபனுக்கு தான் நடக்கும்.
ரஜினி இங்க வா வா. சொல்ல அனிதா என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்துல கடைசியா ஒரு ஹெல்ப் ரஜினி. என்ன அனிதா சொல்லு. கடைசி நிமிஷத்துல கூட உன்னால இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அனிதா ஏய் இல்ல நான் அப்படி சொல்லல. இத ரெண்டு மூணு பேரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா என்கிட்டயே சொல்றாங்க. இல்ல அனிதா நிச்சயமா அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் ரஜினி, நீ நிச்சயம் அந்த மாதிரி பண்ண மாட்டே. நானும் உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். முக்கியமா உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு அனிதா. ஆமா ரஜினி, நீ மனமேடைக்கு போய் எனக்கு பதிலா பொண்ணுக்கு தாலி முடிச்சு விடு. அனிதா நான் போய் எப்படி? நான் சொன்னா கேப்பிய மாட்டியா? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமோ இல்லன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். போ போ ரஜினி. அனிதா ரஜினிய தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசிட்டு இருக்கா? ரஜினி முகமே சரியில்லையே. சங்கரி வாடி, என்னன்னு போய் கேப்போம். அம்மா அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுமா, நம்ம போகலாம் வேண்டாம். இல்ல சங்கரி, அவ கேக்க ஆள் இல்லன்னா ரஜினிய போட்டு இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்கா. போய் பேசி பிரச்சனை எடுப்போது. நீ போ, போய் கூப்பிடுமா. இந்த ரஞ்சித யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். போமா. ஓம் தத் புருஷாய அனிதா. இங்க வாமா. இதோ வரமா. இத எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி. ஓம் அம்மா இந்தாங்க.
அம்மா உங்களை பார்க்க யாரோ ரெண்டு வயசானவங்க வந்திருக்காங்கம்மா சரி கல்யாணத்துக்கு தானே வந்திருப்பாங்க வர சொல்லுங்க இல்லம்மா உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க அண்ணே முகூர்த்தத்துக்கு நேரமாகுது அக்கா இந்த தாலி எடுத்து